Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayal la romba romba healthy ana simili urunda eppadi pannonradha paaka porom. இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இதில் வேர்க்கடலை, எள்ளு, ராகி மாவு இதெல்லாம் கலந்து பண்ணியிருக்க ஒரு உருண்டை. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். சிமிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 கப் கெவுரு மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காவை வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே வேர்க்கடலையை போட்டு வறுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சிரும். இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணணும். இப்போது அதே பேனில் எள்ளு ஆட் பண்ணிவிட்டு எள்ளையும் வறுக்கணும். எள்ளு வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. எள்ளு வந்து வெடிகிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிடணும் மிக்சியில் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு ஒன்று ஒன்றா வெடிய ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் கெவுரு மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 சிட்டிகை உப்பு போட்டுடணும். இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. புட்டுக்கு இடியாப்பத்துக்கெலாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஜஸ்ட் இந்த மாவு ஈரமானால் போதும். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உதிர்த்தா உதிரணும். அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதம் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டாக நான் 1 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இட்லி குண்டானில் போட்டு ஆவி கட்டி எடுக்கணும். ஒரு இட்லி குண்டான் எடுத்திருக்கேன், அதில் கீழே தண்ணி ஊற்றிருக்கேன், மேலே தட்டு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு துணி போட்டுடலாம், காட்டன் துணி. இதுக்கு மேலே மாவை போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது இந்த துணியை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டுடலாம். இப்போது 15 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும். அந்த மாவு ரொம்ப நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு அரைச்சிடலாம்.
வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் எள்ளு கொட்டி அரைச்சிடலாம். எப்பயுமே வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கணும். இப்போது இட்லி குண்டானில் 15 மினிட்ஸ் ஆவி கட்டி வச்சுருந்த கேழ்வரகு மாவு இங்கே இருக்குது. இதில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் எள்ளும் பொடி பண்ணி வச்சுருந்ததை இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதை ஆட் பண்ணிடலாம். வெல்லம் அரை கப், இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெல்லம்லாம் நல்லா உடையணும், அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கிடலாம், ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக. இந்த மாதிரி ஆக்கி வச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது குழந்தைங்களுக்கு இது நல்லா கொடுக்கலாம், ஏன்னா இது ராகி மாவு, அது இல்லாமல் இதில் வேர்க்கடலை எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள வரைக்கும் இது நல்லா எல்லாருமே சாப்பிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.